संघात स्तूयमानात्म वैभवा भंडासुर वधोद्युक्त शक्ति सेना समन्विता संपत्करी समारूढ़ सिंदूर व्रज सेविता अश्वारूढ़ाधिष्ठिताश्व कोटि कोटि भिरावृता चक्रराज रथारूढ़ सर्वायुध परिष्कृता गेय चक्र रथारूढ़ मंत्रिणी परिसेविता किरी चक्र रथारूढ़ दंडनाथा पुरस्कृता ज्वाला मालिनिका क्षिप्त वह्नि प्राकार मध्यगा भंड सैन्य वधोद्युक्त शक्ति विक्रम हर्षिता नित्या पराक्रमाटोप निरीक्षण समुत्सुका भंड पुत्र वधोद्युक्त बाला विक्रम नंदिता मंत्रिण्यंबा विरचित विषंग वध तोषिता विशुक्र प्राण हरण वाराही वीर्य नंदिता कामेश्वर मुखालोक कल्पित श्री गणेश्वरा महागणेश निर्भिन्न विघ्न यंत्र प्रहर्षिता भंडा सुरेन्द्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी करांगुली नकोत्पन्न नारायण दशाकृति महापाशुपतास्त्राग्नि निर्दग्धासुर सैनिका कामेश्वरास्त्र निर्दग्ध सभंडासुर शून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवा। ललिता सहस्रनामத்தில் பண்டாசுர வதம் ஸ்லோகங்கள் 24-33 வரை. பரதேவியும் விஷ்ணுவும் ஒன்றே என்பது அடுத்து வரும் பண்டாசுர வதத்தில் தெள்ள தெளிவாக புரியும். சர்வலோக ரட்சகரின் மறுஸ்வரூபமே தேவி. சர்வலோக ரட்சகியான தேவியின் மறுஸ்வரூபமே விஷ்ணு. சிவனும் தேவியிடத்தில் ஐக்கியமாகி விடுகிறார். சக்தி இல்லையேல் சிவனே என்று இரு என்ற கூற்று பொய்யல்லவே. உற்று நோக்கின் சிவனும் விஷ்ணுவும் ஒருவருக்குள் ஒருவர் ஐக்கியம். எல்லாம் அறிந்த ஞானிகள் சிவஸ்வரூபத்திற்கும் விஷ்ணு ரூபத்திற்கும் தேவியின் ஆற்றலுக்கும் பாகுபாடு பார்ப்பதில்லை. இம்மூவரும் ஒன்றே. பல பல வெளித்தோற்றங்கள் வெளிப்பாடுகள் அவ்வளவுதான். அம்மூவரும் ஒருவரே ஒருவர் சார்ந்திருப்பர். வேதங்கள் கிடையா. அதுபோலவே பிரம்மாவும் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து உற்பத்தியானவர். அவருடைய துணைவியாரும் சௌபாகிய லட்சுமியும் பரதேவதையிடமிருந்து தோன்றியவர்களே. ஒருவரை பூஜித்தால் அது மும்மூர்த்திகளையும் மூன்று தேவிகளையும் சென்றடையும். இத்தத்துவத்தை உலகிற்கு உணர்த்திய கொல்லூரில் முகாம்பிகையாக அமர்ந்திருக்கிறாள். கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் நம் வாழ்க்கையில் இன்றியமையாதவை. இவற்றுள் உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடு கிடையாது. பராசக்தியானவள் ஸ்ரீசக்கர ரதத்தின் மேல் பண்டாசுரனை வதம் செய்ய புறப்பட்டார். ஸ்ரீசக்கர ரதத்திற்கு சிங்கார உருளைகள் 4 வேதம். அமர்ந்திருப்பவளோ பிரேமியே உருவான சத்யஸ்வரூபிணி. அங்கனம் அம்மன் போருக்கு புறப்பட்ட பொழுது அனிமாதி சக்திகளும் சப்த மாதாக்களும் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மகேந்திரி, சாமுண்டியும் ஸ்ரீ மகாலட்சுமியும் நவாவர்ண தேவதைகளும் வழிவகுத்து சென்றனர். யானைப்படைக்கு சம்பத்கரி தேவி தலைமை தாங்க, குதிரைப்படைக்கு அஸ்வாரூடா தலைமை தாங்க, கீழ்சக்கரம் என்ற ரதத்தில் மந்திரணி தேவியும் கிரிச்சக்கரம் என்ற ரதத்தில் சேனாதிபதியான தண்டினி தேவியும் முன் சென்றனர். இங்கனம் இவர்கள் செல்லும் பொழுது ஜுவாலாமாலினி சக்தி அக்னி பிழம்பால் இவர்களை ரட்சித்துக் கொண்டு சென்றாள். திருநித்யா தேவிகள்
வண்டாசுரனு படையை நிர்மூலமாக்கியதை கண்ணுற்ற பரதேவி மகிழ்ச்சியுற்றாள். வண்டபுத்திரனை என்றும் 16 வயது தடுத்து கொண்டிருக்கும் பாலாதேவி வதைத்தாள். மண்டனுடைய சகோதரர்களான விஷங்கரையும் விசுக்கிரனையும் மந்திரினி தண்டினியும் முறையே வதைத்தனர். அசுரர்கள் தேவியின் படையை மயக்குவதற்காக விக்ன யந்திரங்களை ஏவினர். உடனே தேவியும் காமேஸ்வர் முகத்தை ஆதரவாக நோக்கினாள். காமேஸ்வரருடைய கடாட்சத்தால் சுத்த கணபதி அந்த யந்திரங்களை உடைத்தெறிந்தார். விக்ன யந்திரங்களை உடைத்தெறிந்த சுத்த கணபதிக்கு சோபனம் சோபனம். பின்னர் பண்டாசுரன் பலவித அரக்கர்களான ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் போன்றவர்களை தன் மாயா சக்தியால் தோற்றுவிட்டான். சர்வேஸ்வரி செப்பிடு வித்தை போல் தன் கைவிரல் நக நுனிகளிலிருந்து விஷ்ணுவின் 10 அவதாரங்களை தோற்றுவித்து அவர்களை வதம் செய்தாள். பின்னர் பண்டாசுரனின் பரிவாரங்களை மகா பாசுபத அஸ்திரத்தாலும் அவனையும் அவன் தலைநகரையும் காமேஸ்வர அஸ்திரத்தால் அழித்து தேவர்களுக்கு சேமம் உண்டாக்கினாள். மகிழ்ச்சி எழுதிய தேவர்கள் பரதேவியை பலவிதமாக போற்றி துணித்தனர். பின்னர் தேவியானவள் எரிந்து போயிருந்த மன்மதனை பரம கருணையுடன் உயிர்ப்பித்து புனர்ஜென்மம் உலக நன்மைக்காக நல்கினாள். சோபனம் சோபனம்.